அதை நம்பிட்டேன். அதை தான் இப்போ வந்து ஆயுர்வேதத்தோட நெக்ஸ்ட் இது அதே மாதிரி சிவகங்காரங்க மாஸ்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பாருங்க, இதுவும் வந்து ஏன்னாக்கா நார்த்துலேருந்து வந்துச்சு எல்லாத்தையும் நினச்சிப்பாங்க, அவங்க கற்றுக் கொடுத்தா இவங்களுக்கு வந்து யோகா ஆயுர்வேதம்லாம் வந்துச்சுன்னு இல்லை. இங்கிருந்து வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ராவணன்னா அரக்கனவே காமிச்சு 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 அவனுடைய ஆர்ட், அவனுடைய ஸ்கில்லு எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து பண்ணிட்டாங்க. நான் வந்து ராவணன் வந்து கெட்டவர்கள் சொல்ல வந்தேன், ராவணன் வேற ஏதோ சொல்ல வந்தேன். இவ்வளோ ஸ்கில்லை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், ஏன்னாக்கா நம்மளுடைய ஸ்கில்லை நம்மளோட முத்தாத்தம் பாட்டினுடைய சொத்து. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திப்பு சுல்தானுடைய இது பார்த்தீங்கன்னா பறையடிக்கிறது. இது வந்து பரதநாட்டியம்ன்றக்கூடிய ஒரு கலை. இதுவும் இங்கே இருந்திருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பறையிலையும் மாசிட்டாட்டு இருக்கு. அந்த அதுலேயும் வந்து அகம் புறம் அம்மா தாவ தம் பதுகள் எல்லாமே இருக்கு. இது வந்து மாசிட்டாட்டோட வடிவம் தான். இப்போ வந்து பறையினு தான் எல்லாரும் வந்து என்ன நினச்சிப்பாங்க, சாவு கடிக்கிறார் போறான்னு நினச்சிப்பாங்க. இல்லை சரி உயிரோடு இருக்கிறாங்க இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்காக அடிச்சா இல்லை. அது இல்லாமல் அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம்னா பறையடிச்சுன்னு தான் போய் பாஸ் பண்ணணும், பறையடிப்பாங்க இல்லை. அது இது பார்த்தீங்கன்னா கூத்து அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா அந்த போரை வந்து இவங்க வந்து ஆட்டத்திலேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த போரில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஆட்டத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேவக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்டம் அது வந்து கோயில்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போர்லேருந்து கோயில இருக்கு, கோயில் ரிசம்பர் போரோட ரிசம்பரன்ஸ் தான் கோயில். கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்போ வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விளையாட்டும் வந்து போருக்கு சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். இதே மாதிரி சேவக்கட்டு சேவக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சாப்பிட வரைக்கும் அது வந்து உள்ளே விடாது. அவ்வளோ அது வந்து அதை வளர்க்குற மெத்தடே வேற ஜல்லிக்கட்டு. அது இது இதுதான் ஜல்லிக்கட்டு. இதோட இதுதான் ஜல்லிக்கட்டு. எனக்கா ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா வீரம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக ஜல்லிக்கட்டு இது போராட்டம். இதெல்லாம் வந்து மாஸ்டர் ஆட்டோட ரிசிப்ளின்ஸ் தான். இது எல்லா ஆட்டத்துலையும் மாஸ்டர் ஆட்டோட ரிசிப்ளின்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ். இவங்க போடக்கூடிய எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வந்து இவங்க தற்காப்பு பண்ணிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா வரையல் முத கொண்டு இவங்க போடுற நெக்லஸ்லேருந்து காலில் போடுற அந்த சிலம்பம் முத கொண்டு முட்டியில் போடுவாங்க. இங்கே இங்கெல்லாம் கூட்டுக்கு கூட்டுக்கு ஒரு காப்பு போடுவாங்க, கூட்டுக்கு கூட்டுக்கு ஒரு காப்பு போடுவாங்க. அது வந்து இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். அது என்ன சொல்ல வரேன்னா அது போர் மரபுலேருந்து வந்தது நடக்குமா. இவங்க வந்து வலியல்ன்ற ஒரு சிஸ்டம் வலியல் எங்கெல்லாம் இருக்கோ தமிழோட காப்பு இருக்குன்னு நினச்சிருக்கோம். இவங்க வந்து போர் மரபு இருக்கிறாங்க. நிறைய சிஸ்டம் இவ்வளவு பெரிய காப்பு இருக்கும், சின்ன காப்பு இருக்கும், பெரிய காப்பு இருக்கும். இதோட மறுபடி தான் பாத்தீங்கன்னா வலியல் போடுற பழக்கம். இது வந்து வலி வந்து அனுமர்கிட்ட சண்டை போடுறதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆர்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வாலி வந்து நீங்கள் வந்து வாலியோட நுட்பத்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா அது அனுமார்ன்ற ஒரு மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காரு. வாலின்ற ஒரு அந்த கர்நாடக பிரதேசத்துலேருந்து இருந்திருக்காரு. அவருக்கும் ராவனுக்கும் மிகப்பெரிய போர் பெரிய போராக இருக்கு. அந்த போர்லாம் அவர் மாஸ்டர் ஆர்ட் யூஸ் பண்ணுற தடவை தெரிய இது கொஞ்சம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மாஸ்டர் ஆர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, குதிரை ஓட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, யானைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இதுவும் அதே மாதிரி தான். அது இது வந்து சோழர்கள் ஆண்ட ஊர் அது அதுவும் இதுவும் பாருங்க. இந்த ஃபோர்ட் அந்த ஃபோர்ட்லேயும் மாஸ்டர் ஆர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. மாஸ்டர் ஆர்ட்னா ஃபோர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மலியூர் மலியூர் வந்து அந்த ஃபோர்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சக்கர வியூகம். இது வந்து கோயிலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இது வந்து வேலூர்ல கோயிலும் கோயிலே இருக்கு. இது வியூகம் அமைக்கிற மக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் இது
பண்ணது அதுவும் கோயில ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து போர் ஒருத்தன் அடிக்கிற சிஸ்டம்னா கோயில ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுது. இப்போ இதை வந்து நம்மளுடைய அடையாளம் அது வந்துட்டோம்னா ரொம்ப இதாகும். இது பார்த்தீங்கன்னா 1600ல் பிரிட்டிஷர்ஸ் எடுத்து அவங்க பிரிட்டிஷ் மியூசியம்ல வச்சு இந்த கலையை தான் அவங்க மறுவடிவாக்கம் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் மெத்தடா கொடுத்துட்டு இருக்காங்க, ஜிம்னாஸ்டிக் மெத்தடா கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம போய் கத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கிட்ட போயிட்டு இருப்போம். நம்ம கிட்ட வந்து அவங்க வடிவ நம்ம கிட்ட வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஒயிலாட்டம் வந்து எல்லாரும் ஆரோபிக்ஸ் போறாங்க. ஆரோபிக்ஸ் விட பெஸ்ட் இது வந்து ஒயிலாட்டம் தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஒல்லியா போடுது ஒயிலாட்டம் பண்ண. ஒயிலாட்டம் கரகாட்டம் பண்ணீங்கன்னா நெக் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதி ஸ்ட்ராங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிய ஒரு 10% போட்டிருக்கு. அந்த 10% எல்லாத்துலேயும் வந்து இந்த இந்த நிலத்தோட தாக்கம் இருக்கு. இந்த எல்லா ஆர்ட்லையும் வந்து 99% வந்து நம்ம பண்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. கருவி வந்து கோடாரி கருவி இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம். இந்த கருவியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது நிறைய விஷயம். சொல்லக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி பாத்தீங்கன்னா ஒரு பயன்பாடு. இதுல வந்து ஒன்று வந்து இந்த கையை மச்சு கூடக்கூடிய கடாரி. இது வந்து வேற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பயன்பாடுக்கு உள்ள கடாரி. ஒரு ஒரு போர் முறைகளில் யூஸ் பண்ணக்கூடிய கடாரி. இது வந்து இதில் இதெல்லாம் அது அதே மாதிரி வேற வேற வேரியேஷன்ஸ் ஆன கடாரி. இது பார்த்தீங்கன்னா அது மூணு ஸ்பிரிட்டாகவும் அதே மாதிரி மூணு ரெண்டு ஸ்பிரிட்டாக வரக்கூடிய கடாரிலாம் இருக்கு. இது வந்து நம்ம யாருமே ரெக்கார்ட் பண்ணுறதும் இல்லை. இது வந்து கண் இருக்கக்கூடிய கடாரி. கண்ணுனாக்கா ரெண்டே ரெண்டு புல்லட் அந்த கடாரி. சிவாஜி வந்து அக்பரை கொண்டாருன்னு ஒரு ப்ரூஃப். இதுதான் புலியாட்டம். இது வந்து ஷாலின் டெம்பிள் இந்தியா வந்து டைகர் கிளார் சொல்லக்கூடிய ஒரு வெப்பன் இது. இப்பயும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வஜ்ர முஷ்டியை நான் சொல்லக்கூடிய வெப்பன். இது அது வந்து இந்த புதிய ஆட்டத்துல இருந்து மறுப்பு பண்ண. இது வந்து வளரின்ற சொல்லக்கூடிய ஒரு வெப்பன். இது வந்து முழுக்க எல்லாம் வந்து எல்லா வெப்பனும் வந்து முழுக்க முழுக்க அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் வைஸ்ல மெட்டல் யூஸ் பண்ணணும்னா இதுல வந்து கம்ப்ளீட்லி உட்டு தான். கம்ப்ளீட்லி உட்டு தான். அந்த ரேஞ்ச் வந்து வேற வேற இருக்கு. டிஸ்டன்ஸ் டைம் கம்மியா இருக்கிறதுனால எக்ஸ்பிளைன் ஒன்னும் வந்து வேற பயன்பாடு. டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வேற வெட்டோம். வெட்டிச்சுன்னா அங்கேயே இருக்கிறோம். மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ கைக்கு வந்து பூமரங்கன்ற சொல்லக்கூடிய டெக்னிக் யூஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த இது வந்து மதுரையில் இருக்கிற ஒரு இந்த எவிடன்ஸ் வந்து வேற எங்கேயுமே இந்த வெப்பன் இது அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து என்னன்னு தெரியல. தண்டோன்ற ஒரு இது அது மார்ஷல் ஆர்ட்ல ரொம்ப ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணது. அதை வந்து எல்லாரும் மறந்துட்டோம். அதுதான் வந்து முருகர் கையில கொடுத்து வச்சிருந்தாங்க. தண்டாயுத பாணி நல்லா சொல்லுவாங்க. அது இப்போ வந்து ஏன் என்ன சொல்ல வரேன்னா இந்த மக்கள் வந்து தெய்வத்துக்கும் அந்த போருக்கும் இந்த வாத்திய முறைக்கும் எல்லாத்துக்கும் சம்ப இன்டர்லிங்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா நடுகள்லையும் ஒரு வெப்பன் யூஸ் ஆகிருக்கும். ஒரு எல்லாம் நடுகள் தான் எல்லாருக்கும் நடக்கும். இதோ இந்த ஒரே இடத்துல கிடைச்ச ஒரு நடுகள் எல்லாமே இது இன்னொரு சைக்கிள். இதெல்லாம் நடுகள் எல்லாத்துலேயும் வந்து வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல ஆட்டிருக்காங்க. பெங்களூர்ல பென்சன் டவுன் இடத்துல ஒரே இடத்துல 45 நடுகள் இருக்கு. நடுகள் ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒரு வீரர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போர் பண்ணி இறந்துருக்கான்னு அர்த்தம். அது வந்து அவ்வளோ போர் ஆகியிருக்காங்க ரீஜன்ல.
இது அதே இடத்துல தான் கிடைச்சு. இது எல்லாமே நடக்கிறது தான். நான் எல்லாமே போற எல்லாத்துலயுமே ஒரு வெப்பம் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய தமிழர்கள் தான்
அடி ஏழாய் பல சொல் இதில் 200 300 சொல்லுக்கு மேலே தமிழ் சொல்லலாம் இருக்கு.
இதுல என்ன நோக்கம்னா இந்த செய்தி குரோவிங்ன்ற மெத்தட் வந்து வெளிநாட்டுக்காரங்க இருந்து ஆனா நம்ம கிட்ட ரொம்ப பரவாயில்லை. நம்ம வந்து இதான் பண்ணோம், கடல் நீரோட்டத்தை அடிப்படையா வச்சு காற்றை அடிப்படையா வச்சு இயங்குறதுனால நம்மளுடைய தொழில்நுட்ப அந்த ஓலாவி வந்து ரொம்ப குறைவா இருந்தாங்க. ஒரு பத்து பேரால இன்னைக்கு கூட நான் நிறைய பாய்மரத்துக்குள்ள போயிட்டு வச்சிருக்கேன். ஒரு பத்து பேரால ஒரு மிகப்பெரிய ஒரு 300 டன் 400 டன் பாய்மரத்துக்குள்ள இயக்க முடியும். ஏன்னா